வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்தப்ப முடியல, நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன முறைக்கிற பாத்து உந்துற போகுது, உந்தா உந்துட்டு போகுது. ஓசிலியா வாங்குற இந்த பழம் 50 பைசா. இந்த 50 பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வாய்க்கு பத்துல பழமா? உன் வாய் பெருசியா? அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடறதா வாய் திருக்க முடியுமா? பழம் பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆல் ஃபுட் யூஸ் பை மவுத். வாங்க வாழைப்பழம் சாப்பிட வந்தீங்களா? பாருங்க இதோட விலை 50 பைசா. நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ரேஞ்சிலே இருக்கீங்க, ஒரு ரவுடி ரேஞ்சிலே இருக்கீங்க. இப்படி அநியாயம் வரைக்கும் விக்கலாமா? கடையை நீங்க அடிச்சு நொறுக்க வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க. 60 பைசாவுக்கு விக்கலாம். நீங்க போங்கண்ணே, போங்கண்ணே. என்ன குழவி கல்லாட்டு இருக்கு? இவன் என்ன கொப்பனா? கடை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? பாலமா இது, ரெண்டு சீப் சாப்பிட்டா தான் பசியாரம் போல் இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 9 பழம் 4.50. வெறும் 4.50? எடியோ சீக்கிரம் காச. இருமா, நோட்டு ஒட்டிட்டு வரமாட்டேங்குது. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு கடல மிட்டாய் ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் ஒருத்தங்க நிக்கிறேன்ல, என்னமோ நேரத்துக்கு சமஞ்ச போன மாதிரி குறிஞ்ச தலை நிமிடம் போற. நிமிர்ந்து பார்க்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டது. அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவளை வச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. என்ன பழம் சாப்பிடலாம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்கல்ல, ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பல்ல, சிட்டங்கிறது ஒரு இந்தியன் பத்தி செக் மாதிரி. ஒல்லி நயன் பணானா? என்னது நயன் பணம்? அதுக்கு நயன் பணானா? இந்தா இந்த சித்தையா இருந்து உங்க பிரச்சனை ஓவர், நீங்க போகலாம். அந்த பொண்ணு அவங்க அப்பன நீ பாத்து இல்லையே, அவன் மண்டைய நீ பாத்து இல்லையே, அதனாலதான் இந்த உஷு. இறைவன் இருக்கின்றான் அண்ணே. இந்த கடலை ஜாடி என்னடா? இது எல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு நிறைய வேலை கடா, போய் ரூம்ல வைக்கடா. என்ன தம்பி, என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணும்? அவ்வளவுதானே? நான் போய் அந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அவங்க வீட்டுல போய் சிலம்பல் பண்ணா 10 பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்பன். அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன். உத்தரவு கொடுங்க. ஆயிரம் பாச பண்ண அதை கேட்க நீ ஏறா? மேல விழுந்த ஏம்புல உடஞ்சிடும். கலைஞர்களுக்கு பொறுமை தேவை. மீண்டும் பொறுமை. இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உன் உடம்புல சதை வைக்கும் சொல்லு. குடுக்கறேன். ஏன் ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலையிலாடுக்கா? வேற வழியே இல்ல. இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி. பண்ணி புரள்ற பெட்ஷீட் தான். பண்ணி வந்து படுக்கும், மல்லாக்க புரளும். அப்படியப்பா, என் படுக்கை கேடில நீ சாக்கு வைக்கிற, கனெக்ஷன் மாத்தி கொடுத்துடுற. அப்படியப்பா, எவுட்டப்பா.
ஆமா, ஏன்னு நீங்க சரியாவே சாப்பிடல? அடே, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது. அது நடந்துட்டா அப்புறம் நான் சரியா சாப்பிடுவேன். என்ன தூங்கலையா? ஏன் தூங்கத்தான் போற? போய் தூங்க. எனக்கு என்னப்பா? ஏன் நீ தூங்கல? நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணோம். பாத்துடா தூங்க தள்ளி விடுறாத. எல்லாரும் மாட்டிக்குவானுங்க. நீ போன. எனக்கு என்னடா? ஓ, இது ஓம் படுக்கையா? அழகே, அது தாங்க முடியலடா. கிட்ட வாடா. வரமாட்டேன், அடிப்பீங்க. அடிக்கிற நிலைமையிலடா நான் இருக்கேன். அப்ப கடிப்பீங்க. கடிக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா? மாத்திரை போடுற. காமிங்க. நல்லா காமிங்க. ஏமாத்தாதரா. பல்லு உடைச்சு போச்சு. வாட்டர், வாட்டர். தண்ணியா? இந்தாங்க, இத கவிக்கங்க. கவிக்குவா. உப்பை தின்பவன் தண்ணி குடிப்பான். அப்புறம் என்னமோ உள்ள தப்ப செஞ்சவன். அப்படியப்பா, எனக்கு நீ சாக்கு வச்சியா? உனக்கு சாப்பிடறதுக்கு வாயே இல்லாம பண்ணிப்படுற. கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி. புலிப்பாண்டி, என்ன இந்த பக்கம்? அண்ணன் இருக்காரான்னு பாத்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சுக்கிட்டு? இத தொடறதுக்கெல்லாம் ஒரு வியவஸ்தை வேணும். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டி எடுத்துற? அத்திரடா சிதப்பு. என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க. இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க. இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஆமாளா, இவர் பெரிய அலெக்சாண்டர். இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்ல அரிச்சிரும். புல்ல அரிக்கிறது பல்ல அரிக்கிறதுலாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ் பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருந்துச்சு. அது ஆட்டை அடிக்கிறதும் ஆட்டை அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது. துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு. கூட எங்க அத்தா போச்சு. ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா? எங்க ஆத்தா நிறமாத கற்பிணி. வகுத்துக்குள்ள நான் இருந்தேனா? எங்க ஆத்தா தலை மேல பானை இருந்துச்சு. எதுக்கு புளிய சுட்டா பாறைக்குள்ள போடுறதுக்கு? வேண்டிய பாப்பு தண்ணி தெளிக்கும்ல. அதுக்குதான் இந்த இடம் தான் தெரியலான. மனச தேத்திக்கங்க, பயந்துறானுங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புளி சத்தம். நீதான் கோத்தா வயித்து கூட்டிருந்திய, உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க ஆதா சொல்லிச்சுல. கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புளி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புளிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலாம்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளியே வரல. எங்க அப்பா புளிய சுட்டுட்டாரு. புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். புலி குட்டி போட்டுருச்சா? இல்ல, நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துல பிறந்துட்டியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்ன பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அது இல்ல சித்தப்பு, ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பாக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சு, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புலிக்கும் எனக்கும் சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் குடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலி பாண்டின்னு பேரு. இவர் பெரிய ஐயப்பசாமி, புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தெரிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையிற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? புலிய பத்தடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்ட செதற அளவுக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு புலி வரதான் போகுது. அப்ப உங்க வீரத்தை காட்டுக்கு. அம்மா, சாகர வயசாயுது, இவ்வளவு சின்ன வயசுலயே பொட்டுட்டு போயிட்டியே. மக கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே. எதேதோ எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே. அம்மா, அம்மா, ஐயோ அம்மா. ஏண்டா சிரிக்கிற? இது என்னது? பார்த்தா தெரியல, இது பொணம்டா. திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நழுக, தும்ப ஒரு நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? எவருங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும் இல்ல கடிச்சு விடுவேன். தம்பி, இது நியாயம் இல்லப்பா. புடத்தை வச்சிட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதடா, உனக்கே அடுக்காதடா. இவர்தான் சொன்னாரு சிரிக்கணும்னு. சிரிங்க, சிரிங்கயா.
திருங்கியா. படுவா பிச்சு புடுவ என்னது போனா நான் என்ன சினிமா நடத்துறா டிராமா நடத்துறா இல்ல அனாத போனத்தை போட்டு காசு வசூல் பண்றா எங்க அம்மா சேர்த்து போயிட்டா நான் அழுதுட்டு இருக்கிற எல்லா கம்பு நாட்டுகளும் சிரிக்கிறீங்களா அதான் போய் சரிங்க சரிங்க என்னடா இது தூக்கம் வரலன்னு ரெண்டு மாத்திரையா அதிகமா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் அதுக்குள்ள பாட கட்டிட்டீங்களே அதெல்லாம் கிடையாது நீ செத்து போயிட்ட தம் கட்டி படுத்துக்க சப்ளையர் கம் தி சைட் யா மேன் ஹோட்டல்ல டிவி இருக்கா இல்லீங்க ரேடியோவது இருக்கா ரேடியோவும் இல்லையா ஐயோ நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது யா மேன் ஸ்கோரால் தெரியுமா தெரியாதுங்களே ஸ்கோரும் தெரியலாம் ஏ வில்லேஜ் மேன் உனக்காவது ஸ்கோர் நான் தெரியுமா தெரியாது They know, that's why I don't like fools. Daddy fools. Nonsense. I got it. பாரதேசி நாய வீட்டுல திங்கருக்கு சோறு இருக்காடா இல்லீங்க அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும் இங்க எதுக்குடா வந்த டீ சாப்பிட பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க என்ன 90 பைசா 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவு ₹100 ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா எடுத்து வர்றா டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடு போடா வாடாங்க குனிடா இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கே போய் கொள்ளி கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறது என்ன ஓடி போயிரு பிளடி நான்சென்ஸ் என்ன சாப்பிடுற எனக்கு 2 இட்லி போதுங்க 2 இட்லியா உனக்கு 2 இட்லி தானே எனக்கு 10 இட்லி 6 தோசை அவிச்ச மட்டும் இல்லையே கொண்டாந்து கொடுங்க அவிச்சுக்குவோம் இல்ல நானே அவிச்சு கொண்டாந்துறேன் சீக்கிரம் போங்க இப்ப கொண்டாந்துரும் சார் வேற என்ன இருக்கு அதான் விட்டாங்க கொண்டாந்துரும் சார் ஏண்டா நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா இங்க பாருங்க கண்ணு வைக்காதீங்க அப்புறம் கண்ணி கழிவாங்க அக்கறை சொல்லிடுவேன் என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழிவுன்னு சொல்றேன் அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா சொல்றேன் இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன் சார் சட்னி 2 இட்லி சட்னி கிடையாதியா இங்க சாப்பிடுங்க சார் கொஞ்சம் சாம்பார் அது போடுங்க சட்னி அலைகள சாம்பாரா சார் இந்த சார் வெறும் இட்லி எப்படி சார் சாப்பிடுறது சும்மா சாப்பிட்டு தொலையா சார் இந்த கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார் இந்த மீனோட ரோஸ்ட் அறுவடை நடக்கும் இந்த கோழியோட லிவர நெய்யில வறுத்து அப்படியே இளநி தலையா நானும் பாக்குறேன் இந்த ஹோட்டல் மட்டும் இல்லடா எல்லா ஹோட்டலும் இதே தான் செய்யறீங்க 2 இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க 100 தடவை அவன சாரு சாருங்கிறிய அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான் கொடுக்கணும் ரெண்டுல ஒன்னு எனக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளிய கூப்பிடுறா நான் தாங்க முதலாளி நீதான் முதலாளியா சரி சப்ளையர் பையங்களை கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா 1 வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா அதெல்லாம் நானே காஷ்மீர் போய் பயிச்சுட்டு வந்தேன் என்ன உள்ள நரி வாடை அடிக்குது ஒரு நாள் என் பக்க ஏன் சுடிய போயிருந்தேன் அங்க ஷூட்டிங்ல இருந்த ஸ்ரீதேவி என்ன பாத்துட்டாங்க நானும் பாத்துட்டேன் ஒரே லுக் லுக்கோ லுக் மறுநாள் காலையில ஸ்ரீதேவி இருந்து லவ் லெட்டர் இருந்துச்சு பட் நான் அதை ஏத்துக்கல ஆட இத்தனை நாளும் யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை பார்த்துட்டு பொட்டாரு திறந்துருச்சுங்க என்ன வெண்ண ஏண்டா இது நியாயமாடா உனக்கு ஏண்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற வாடா ஸ்ரீதேவி கிட்ட இருந்து உனக்கு அடிக்கடி லவ் லெட்டர் அவங்களும் மெயில் லுக்கோ லுக்கு பாடுறா மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு உன் மூஞ்சில ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா நான் அந்த சந்தேகத்துல தான் வந்தேன் அவங்க ஸ்வீட் பாயின்னு சொல்லிட்டாங்க அந்த டெம்பிள் தான் கொஞ்சம் டச் பண்ணேன் அப்படி 1000 சொல்லுவாளுங்க உனக்கு எங்கடா போச்சு அறிவு நீ தினம் குடிச்சிட்டு கண்ணாடி பாக்குறீல ஆமா என்ன கேட்ச் ஒரு நாள் நீ மனசு மாதிரி இருந்தியா இல்ல அப்புறம் என்ன நீ ஒத்துக்கிற தப்புத்தாங்க போடா சொல்றா இன்னைக்கு உனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டுருக்காங்க மறந்துக்கு இருந்து குடிசையில் ஏறி படுத்துறாத பஞ்சாப்ல கொண்டு போய் இறக்கிடுவானுங்க வர்றதுக்கு வருஷ கணக்கில் ஆகும் மனுஷன் இருந்தா மானத்தோட வாழணும் உழைத்து வாழணும்னு பெரியவங்க எதுக்காக சொல்லிட்டாங்க உனக்கு எல்லாம் அது எங்க புரிய போகுது
சொன்ன மாதிரி நான் பொறுப்புல வாழ்ந்துட்டு இருந்தேன்னா இந்த பெட்டி இந்த வண்டி அந்த கழுத இவ்வளவு சொத்துக்கு நான் எப்படி அதிபதி ஆக முடியும்? இல்லைன்னு தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத பரம்பரையில பிறந்தவன் இந்த ஒயிட்டு பார்த்தா பாமா இருக்கு. தாமோட்ட விட்டு தரச்சிட்டாங்க. வாங்க நீ இங்கே தங்கிங்க. போனா போது வேலை போட்டு கொடுக்க. பட் ஒன் திங், என்கிட்ட வேலை செய்யறதுன்னா சில கண்டிஷன் எல்லாம் இருக்கு. கண்டிஷன் நம்பர் ஒன், அமுக்கி விடுக்கடி, நல்லா அமுக்குங்க. பட்டு போன்ற மேனிக்கல. நோடிய ஃபூல் கோபால், பாத் வாஷ் பண்ணு, ஸ்கின் பாயிலடா போகுது. மூணு பேபிஸ ஆஸ்திரேலியா வந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா? நான் சன்ஸ் கமான் கேர்ள்ஸ் கேரியர் ஊற்று. கண்டிஷன் நம்பர் டூ, இன்னும் ரெண்டு துணி கூட நீ துவைக்கல. கண்டிஷன் நம்பர் த்ரீ, கோபால் என்ன இப்படி பார்த்து நிக்கிற? மூணு பேபிஸ் கேட் பண்ணு. யா கேட்ச், இந்த பேபிஸ் இல்ல அந்த பேபிஸ். நான் ஆந்திரா பேபிஸ் நினைச்சேன். இந்த பேபிஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்க. சாமன்யா கையா, கையா நிக்கு. இங்க வா. இந்த பத்திரத்துல எல்லா கண்டிஷன் இருக்கு. உன்னை அப்ரண்டிஸ் சேர்த்துக்கிறேன். பிஎஃப், இஎஸ்ஐ, பென்ஷன் எல்லாம் நம்ம கன்சல்ல இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னது நீ கைநாட்டா? இல்ல இந்த கன்சனுக்கெல்லாம் இப்படி தான் சார் போடணும். அப்புறம் இந்த சட்டையை உள்ள விட்டுக்கிறது, டை கட்டுறது, இதெல்லாம் நான் பார்க்கவே கூடாது. நீங்க பாக்காதீங்க. என்ன சொன்னீங்க? எங்க சித்தப்பா நாளனா எத்தனை தான் எலசில போடுவாரோ? ஐயோ உங்க சித்தப்பா கோடி கணக்கில் போடுவாரு. இந்த அட்வான்ஸ் இது நம்ம கன்சல் கொடுக்குற யூனிஃபார்ம் பொறுப்போடு. நல்லா இரு. என்னது தூம் பண்ணுங்க சார்? நல்ல சவுண்ட் வச்ச. என்னது ரெண்டாவது தூம் பண்ணுங்க சார். நல்ல நல்ல சவுண்ட் வச்ச. உசுருள்ள வரைக்கும் உத்தமரா வாழ்ந்தவர் எங்க தாத்தா. யாருங்க இவருங்களா? ஆமா, இவரை கும்பிட்டுக்க. அப்பா அது உனக்கு நல்ல புத்தி வரான்னு பாப்போம். உனக்கு வேலை செய். ஆல் இண்டியா ரேடியோ நேயர் விருப்பம். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோ சுற்றம் என்ன? ஒரு லேபர் லவ் பண்றது தப்புங்களா சார்? உனக்கு வேலை வேணுமா? வேணாமா? வேணுங்க சார். போய் ஒழுங்க கலந்து குடிப்பாட்டு. எஸ் சார். ஐ ஆம் ஓனர் ஆஃப் தி கன்சர்ன். திஸ் இஸ் எ பிளட் லேபர். ஆமா நீங்க? நான் எதிர் வீட்டு மாட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன். என் பேரு துர்கா. ஸ்வீட்னஸ் வெட்டி எப்படி கீழே விழுந்தது சார்? கை தவறி கீழே விழுந்துச்சு சார். இல்லனா இங்க தானே விழுந்தது. அங்க எப்படி போச்சு? புயல் அடிச்சிட்டு போயிடுச்சு சார். அப்புறம் குடிச்சிரேன். லஸ்மோ என்னது
துணைக்கு தண்ணி தெளிச்சிருங்க சார். அதானே பார்த்தேன். மை ஸ்வீட்டி கம் கம் ஆன் யா. இது ஒரு கன்சர்ன், இவ ஒரு ஓனர். ஹலோ, என் ஜாக்கி நைன் மணி கொடுத்தேன். ஐன் மணி ஏச்சா அப்படிங்க. ஏ மண்டையா, என்னடா இங்க உட்கார்ந்துருக்க? எங்க திரும்ப? ஐயோ, என்னடா அது சோகம்? துன்பம்னே. துன்பமா? டேய், திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? யாரு அந்த தாடி வச்சிருப்பாரு? ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு, அதுக்காக அது திருவள்ளுவர் ஆகிட முடியுமா? டேய், இந்த ஓலையும் எழுத்தாணையும் வச்சுட்டு எழுதினாரே குரல், அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. எனக்கு கடுக்கனை பத்தி தான் தெரியும், இடுக்கனை பத்தி தெரியாது. அதான் ரொம்ப பேர் காலையில இருந்து கழட்டிட்டு போயிருக்கீங்க, அதான் தெரியும் உனக்கு. அடே, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம, அதை லட்சியப்படுத்தாம, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார். அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்பம் வரவுதான் தெரியும். அவருக்கு என்ன, எங்க நீ சிரிப்பீங்களா? யாரு என்ன சொல்றியா? டேய், நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா. அவர் எழுதி வச்சிருக்கிற 12,278 குறளும் எனக்கு மனப்பாடம், அத அப்படியே நான் தலைகீழ புரட்டு வண்டா. 1330 தானே? அது என்னமோப்பா, நான் படிக்கும் போது 12,000 மேலதான் இருந்தது. சரி, அத விட துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சிரி? நீ சிரிக்காம இருக்கிறதே ஊருக்கு நல்லது. சரி, ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத. இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா கேள்விப்பட்டேன். ஓடிட்டானா? இவனுக்கெல்லாம் ஒரு சோகம், ரெண்டு கல்ல வேற தூக்கி போடுறான். பெரிய தேவதாஸ். ஐயோ, முதல்ல முதலிங்கோ. இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நான் திருடுறேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப எங்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சியா? எங்கடா வந்த? நீங்க பாக்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பாக்கலாமா? கேட்கலாமா? பாக்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன்? மச்சான் மச்சான், ஓ, நீங்க தான் என் தங்கச்சிய புண்ணு பாக்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்க எங்க புண்ணு? மச்சான், ரெண்டு பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்த வெளிய வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம். ஆமா, வாங்க பின்னால. டேய், அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதடா, கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரையலி தான் பூச போற. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன், பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்க? டேய், பொண்ணு நான் இவருக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க, தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க, நான் வீரத்துல புலி. கொட்டை எடுத்துதா எடுக்காதா? எடுத்ததா? நான் அந்த புலி சொல்ல, பாய புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாயா பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். நான் ஒருத்தர் இங்க இருக்கேங்கிற மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? விழுந்துடாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யார் கழுத்துல மாலை போடுறாலோ அவன் தான் மாப்பிள்ள, மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவான், இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்கும். இப்பாச மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணிமேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்குத்தான். டே தபால் டப்பா, நீ வச்சிருக்கிற பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா, பொண்ணு வருது. மேகல, மணிமேகல, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா? பின்ன சிரிடா சிரி.
என்ன ஆச்சு? கொலை பண்ணிட்டியாடா? தங்கச்சி, இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அண்ணன்டா, அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய் போம்மா. அம்மா அம்மா, தாயே என்ன காப்பாத்துமா, என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. கால விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத. தச்சி நாய, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா, பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடன் திருப்பி கொடுக்க முடியாத சண்டால உடம்பு பூரா சொறி சரங்கு. வியாதியோ வியாதி, என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவ்வளவு அண்ணின்ன? நீங்க தானே கட்டிக்கிற போறீங்க. அப்ப அண்ணி தானே? நான் ஏன் கட்டிக்கிறேன் தங்கச்சி? அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிரம்ப லாசு. அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா, நான் ஒரு புறம்போக்குமா, நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாரி, நான் ஒரு மொல்ல மாரி. ஐயோ, நான் ஒரு தெல்லவாரி, நான் ஒரு முடிச்சாவிக்கு, நான் தந்தையில பொறுக்கி, நான் ஒரு குளகாரி. உங்களுக்கு தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய் போமா. தெரியுமா போ. என் மணிமேகலை இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தாள். சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணும். தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச. இப்ப உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனம்னு அர்த்தம். அட பாவி, இந்த துக்கத்தினு உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே. இனிமே உங்களை எவன் கட்டிக்கிற போறா? அத நினைச்சேன் சிரிச்சேன். திண்டுக்கல் சகாய யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயம் கிட்டு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். 11:45 வந்தா அவர் மனசனாவே இருக்க மாட்டார். டேய், அந்த திண்டுக்கல் சகாய யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. நான் கேட்டேன். யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? ஏய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய், சொல்லிட்டு இருமேடு. நன்றாக ஊத்துப்பா. அவரே தான் இவர், இவரே தான் அவர். எப்படி? அவரே தான் இவர், இவரே தான் அவர், இவரே தான் அவர். ஐயோ, திண்டுக்கல் அடிக்கிறீங்க. அவரே தான் இவர். ஏண்டா, நீ தான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா, இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம், திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா. நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பே, பெரிய கொள்ளை கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைகள பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாயே நீ, நீதான் திண்டுக்கல் சகாயம்மா. டேய், இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்க கூடாது. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னடா உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? சொல்லிட்டாரு. ஐயா, பேர் தெரியாதவங்க.
எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதுங்க. Yeah.